ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் மேத்ஸ் அகாடமி. இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். வெரிஃபை ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி, வேர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 7/9, பி ஈக்குவல் டு 5/6 அண்ட் சி ஈக்குவல் டு மைனஸ் 4/3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம செபேச்சு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ பிளஸ் ப்ராக்கெட்டில் பி பிளஸ் சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் உள்ள தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, பி பிளஸ் சியை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர் ஏவோட ஆட் பண்ணுவாங்க. நானும் அதான் பண்ண போகிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படி? ஃபர்ஸ்ட் ஏ, வாட் இஸ் ஏ? ஏ ஈக்குவல் டு மைனஸ் 7/9 பிளஸ் ப்ராக்கெட்டில் பி ஈக்குவல் டு 5/6 பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 4/3 ஈக்குவல் டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுறோம், அதனால் இந்த மைனஸ் 7/9 அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் 5/6, ஒரு இன்னர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை முதல்ல கேன்சல் பண்ணுங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4/3 ஈக்குவல் டு மைனஸ் 7/9 பிளஸ். இப்போ என்ன செய்யணும், 5/6 4/3 மைனஸ் பண்ணணும். பட் போத் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கு என்ன செய்வாங்க, அதோட டினாமினேட்டருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுவாங்க. அப்போ 6 3 எல்சிஎம் என்ன? 6 தான், பிகாஸ் 3 இஸ் டிவைசர் ஆஃப் 6. ஓகே, அப்போ பை 6 அப்படின்னு காமனாக போட்டுக்கோங்க. 6 6 ஒன் டைம், அப்போ 5 ஒன்ஸ் ஆர் 5 மைனஸ் 6 3 டூ டைம்ஸ், அப்போ 2 ஃபோர்ஸ் ஆர் 8 ஈக்குவல் டு மைனஸ் 7/9 பிளஸ் 5 8 போட என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மைனஸ் 3 மைனஸ் 3 டிவைட் பை 6 ஈக்குவல் டு மைனஸ் 7/9 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3/6 ஈக்குவல் டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், மைனஸ் 7/9 3/6 மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். அப்போ என்ன செய்யணுக்கு, எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். அப்போ 9 6 எல்சிஎம் என்னது, 18. ஸோ 18 9 டூ டைம்ஸ், அப்போ 2 7 14, அதாவது மைனஸ் 14. அதே போல் இங்கே 6 3 டைம்ஸ், அப்போ 3 × 3 9 மைனஸ் 9. ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. 14 பிளஸ் 9 = 23, ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் 23 டிவைட் பை 18. ஓகே, இது எல்ஹெச்எஸ். இதை ரிசல்ட் 1 எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட், அடுத்ததான் ரைட் ஹேண்ட் சைட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, வேர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 7/9 பிளஸ் பி ஈக்குவல் டு 5/6 பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 4/3. இதுவும் அதே போல தான், என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. அப்போ அதை ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே எப்படி இருக்கு, போத் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ அந்த 9 6 எல்சி எடுத்தீங்கன்னா 9 6 எல்சி என்ன சொன்னேன், 18 ஈக்குவல் டு பை 18 காமனாக போடுங்க. 18 9 டூ டைம்ஸ், அப்போ 2 7 மைனஸ் 14. அதே போல் 18 6 3 டைம்ஸ், 3 × 5 15 பிளஸ் 15 பிளஸ் மைனஸ் 4/3. ஓகே, அடுத்ததாக 15 14 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1/18 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4/3. அகைன் என்ன பண்ணோம், 1/18 4/3 மைனஸ் பண்ணோம். இதுவும் எப்படி இருக்கு, போத் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ 18 3 எல்சி என்னது, 18 தான், 18 இஸ் காமன். 18 ஒன் டைம், 1 அப்படியே போட்டுக்கோங்க. 18 3 6 டைம்ஸ், அப்போ 6 4 ஆர் 24. ஸோ மைனஸ் 24. ஸோ 1 − 24 ஈக்குவல் டு மைனஸ் 23 டிவைட் பை 18. இட் இஸ் ரிசல்ட் 2.
இப்போ செக் பண்ணுங்கள், இப்போ 1 அண்ட் 2 எப்படி இருக்கு பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2 we get a plus b plus c is equal to a plus b plus c is true for the rational numbers a b and c. That's all. Okay students, நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்தீங்க. இது கண்டிப்பாக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கா, நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லை, கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.